ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறேன் இனிமே சுக்கிமிச்சி லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோடு எயிட்டினை தான் எப்பயுமே சொல்கிற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க சரி வாங்க நம்ம டைம் ஹெஸ்பால் ஏபிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே லூட்டவும் சொல்கிறான் என்ன உன்னோட மாஸ்டர் வந்து டிசைட் பண்ணிட்டாரா அதாவது இந்த வேர்ல்டோட விஷயத்துல ஒரு தலையிடறதுக்கு ஆமா அவர் வந்து ஒத்துக்கினாரு எனக்கும் நல்லாவே தெரியும் அவன் வந்து அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றான் எல்லாமே காட்டியிருக்கணும் மக்கட்ட கிட்ட சொல்ல போன ப்ரீவியஸான எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய வேல்யூஸும் ஆல்ரெடி இருக்கு அப்பனா என்ன மக்கட்டோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூடி சீக்கிரத்துல நடக்க போதா என்ன ஆனா என்ன விஷயம்னா மக்கட்ட வந்து இன்னமும் உள்ள சேஞ்ச் ஆகல அவர் இனிமேதான் டிசைட் பண்ணணும் இந்த உலகத்துல அவர் என்ன பண்ணணும்னு அப்பனா இது வந்து ரொம்ப டிசப்பாயின் தான் எனக்கு தெரியுது நீ வந்து எல்லாம் சொல்லக்கூடாது மக்கட்டோட எப்படி பர்சனாலிட்டி அது வந்து பூ பூக்கிற மாதிரி ஃபுல்லாகவே பூத்திச்சுன்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா ஒரு கிரேட்டர் டிராகனை வந்து வெறுமா ஸ்க்ராட்ச் வண்டி தான் ஒரு மேலே கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஓ அவன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டேனா சரி நான் வந்து போறேன் போகிறேன் போகும்போது லூட்டவும் அதே விஷயத்தை பற்றி தான் யோசனை இருக்கான் மக்கள்கிட்ட வந்து போக போக எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிறேன்னா கண்டிப்பா ஒரு காடஸையே போட்டு தள்ளுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவான் இதுக்கப்புறம் அந்த அகாடமியை தான் காட்டுறாங்க அங்கே மக்கள்கிட்ட ஓ இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எபெலியாவால் லூம் கடன் தோக்கடிக்க முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் என்ன மனுஷருங்க கிங் இந்த மாதிரி என்னால் லியூம் கன காப்பாத்த முடியல சரி இருக்கட்டும் மாக்கட்டும் ஆனா நான் வந்து ரொம்பவும் இம்ப்ரெஸிவாக இருக்க உன்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா அவங்க எல்லாரையுமே மெஷினரியா நான் வந்து உங்களை எம்ப்ளாய் பண்ணலான்னு இருக்கேன் ஆனா இப்பதைக்கி மாஸ்டரோட சுச்சுவேஷன் போதல அதனால நம்ம இப்போதைக்கு பேச தேவையில்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அவங்க மாக்கட்டும் ஓகேன்னு சொல்றான் ஆனா அப்புறம் தான் அவனுக்கே அந்த விஷயம் ஞாபகம் வருது இதுக்கப்புறம் பிரின்ஸ் கூட அந்த விஷயம் வந்ததில்ல அதை பத்தி தான் பிரின்ஸ் என்கிட்ட பேச போறாருன்னு நினைக்கிறேன் சரி நாம வந்து எங்க போலாம் அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நாங்க ஒரு நல்ல எத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அங்க போனா அவங்க எல்லாராலையும் சேஃபாக இருக்க முடியும் இது கேட்டுக்கு கிங்கு அங்கே ஒண்ணுமே புரியல ஆமா நீ வந்து சிட்டில இருக்க ஆளுங்களை எதுக்கு வேற ஒரு எத்துக்கு மாத்தி இருக்க நீ வந்து எவ்வளோ ஸ்டாங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர்ஸை உன்னால கொள்ள முடியும் கண்டிப்பா எனக்கு வந்து அந்த மாதிரி தேவை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்றேன் ஆனால் அகாடமில இருக்க எல்லாருமே மாஸ்டர்ஸை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால நான் சிட்டியில் இருக்க ஆளுங்களை சேஃபான எத்துக்கு எத்தனை போறதுதான் நல்லது ஆனால் உன்னை பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது நீ வந்து அதே ஹீரோ மாதிரி தான் இருக்கேன் அதாவது போன வாட்டி ஒரு ஹீரோ தான் இப்படின்னு ஒரு சொல்ல உங்க மாக்காட்டக்கும் ஒன்றும் புரியல நீங்க வந்து என்ன சொல்றீங்க அதை திரும்பவும் எனக்கு ரிப்பீட் பண்ண முடியுமா இல்ல இல்ல நான் வந்து சும்மா அதை விளாட்டேன் நீ வந்து மறந்துடு சரி பிரின்ஸ் இந்த மாதிரி நீ என்ன பண்ண தெளிப்பத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டயும் நோட்டிஃபை பண்ணாருமே ஆனால் பக்கத்துல இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே ஓப்ளே டொமெயினோட போர்ஸஸ் அவங்களாம் அவங்க எல்லாருமே இப்போ கிங்டமோட சவுத் தேஜ்ல இருக்காங்க அவங்க கிங்கும் கேட்கறாரு ஹே மக்கிட்ட என்ன டெலிபோர்ட் பண்ண முடியும்ல நீ வந்து என்ன டெலிபோர்ட் பண்ணக்கப்புறம் நீ லியூம்கானோட ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ண இந்த சைடு சிக்கியதான் காட்டுறாங்க பார்த்தா ஹீல் பண்ணிருக்கான் எபிலியாவோட அந்த காயத்தை அங்கே மக்கட்டவு வந்து என்ன சொல்கிறேன் என்ன ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஆனால் அதுக்குள்ளேயே அங்க சிக்கியும் ஹீல் பண்ணீங்கன்னு சொல்கிறான் இது வந்து ஹீல் ஆயிடுச்சு அவ்வளோதான் நீ இனிமேல் கவலைப்பட தேவை இல்லை ஏன்னா உன்னோட உடம்புல அந்த காயம் கூட இருக்காது நான் அந்த மாதிரி ஹீல் பண்ணியிருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி ஆனால் எபிலிய பண்ணமு அது வந்து ரொம்ப ரெடிகுலர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் வேலையை நம்ம இன்னமும் முடிக்கல ஜின் பரவாயில்ல நீ வந்து அங்கே நல்ல வேலையை தான் பண்ணியிருக்க தெரியுமா ஆனால் லியூங்கானை பற்றி எந்த விதமான கவலையும் எனக்கு அப்போ இல்லை எனக்கு வந்து வெறும் இப்போ கோவம் தான் வந்து ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வாய்ப்பு கட்சி தான் அவனை இருந்தாலும் நான் தான் நீ வந்து கவலைப்படாத அந்த டைம்ல அவன் ஒரு ஹியூமரா இருந்து உன் கூட சண்டை போட்டுனே தான் அதனால உன் கிட்ட எந்த விதமான தப்பும் இல்ல அப்பனா என்ன அவங்களை மாதிரி ஆளுங்களை நம்மளால குணம் முடியுமா அப்பனா நெய்வை பத்தி நீங்க இன்னும் யோசிக்கிறீங்க நெய்வை பத்தி தான் யோசனை இருக்கனா கண்டிப்பா நீ அகாடமிக்கு போனக்கப்புறம் அப்புறம் அதை பிக்ஸ் பண்ணலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த் இல்ல நான் வந்து ரொம்ப இன்னோசென்டா இருக்கிறனால தான் எல்லாருமே ஆபத்துல மாட்டிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அது என்னோட ஸ்ட்ரென்த் இல்ல 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 நீ வந்து கவலைப்படாத நீ இப்பதைக்கு ரெஸ்டடு நான் வந்து கேள்விப்பட்டேன் ரோஸ் கடை சுத்தி நிறைய மாஸ்டர் வந்திருக்கான் அதுதான் விஷயம்னா அப்போ நாங்க போய் அதெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கலாமா இல்ல இல்ல நீங்க வந்து சாதாரணமான ஸ்டூடண்ட்ஸ் தான் அதனால நீங்க வந்து அதுல தலையிடாதீங்க அங்க மக்கட்டவும் ராம்ராஜ் சிஸ்டர் கையில சொல்றான் இந்த மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்காங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க ஓ அப்படியா அப்படின்னா நாங்க நிம்மதியா இருக்கலாம் ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னா அவங்களால வந்து அந்த மாஸ்டர் சார் இவங்களால அழிக்க முடியலையா இதனாலேயே அவங்களும் சோகமா இருக்கா அங்கே மாக்கட்டும் யோசனை இருக்கான் நான் வந்து லீமியாவோட இன்விடேஷன் பற்றிலாம் இப்போ இவங்ககிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி இவங்க அந்த ஃபைட்ல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இப்போ நான் அதை பத்தி சொன்னேன்னா அவ்வளோதான் இன்னமும் தயார் ஃபைட் பண்றதுக்கு அதனால அப்புறமா சொல்றதே நல்லது சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை சேஃபான இடத்துக்கு எத்தனை போயிடுங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு காட் பண்ணுங்க நைட்டு முழுக்க அப்போனா நீங்க என்ன பண்ண போறீங்க அதுவா இந்த மாதிரி நான் சீட்டியை போய் செக் பண்ண போறேன் இதுக்கப்புறம் அந்த சீட்டியோட சீனை தான் காட்டுறாங்க பார்த்தா தர மாட்டமா அழிஞ்சிருக்கு அங்க மக்கட்டோ அவனோட ஷாப்புக்கு வந்து பாக்குறான் அதுவும் பயங்கரமா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு இங்க இருக்க எல்லா பொருளையும் நாங்க டெமி பிளைனுக்கு சென்ட் பண்ணிட்டோம் இருந்தாலும் இது வந்து நஷ்டமா போயிருக்கு நஷ்டம் வந்து நஷ்டம் தான்ப்பா அப்படின்னு இவனும் சோகமாயின் இருக்கான் இதுக்கப்புறம் அவனுக்கும் யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி இருக்கா இதனாலயே அவனும் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் வந்துடுறான் அங்க இருந்த சவுண்ட் வந்து இருக்கும் அங்க பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க கத்தின்னு இருக்காங்க மக்கட்டோவோ அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான் இந்த பொண்ணுங்க வந்து ப்ராஸ்டியூட் தானே ஆனா இவங்க முன்னாடி ஒரு மாஸ்டர் இருக்கு இப்போ வந்து நான் தான் இவங்கள காப்பாத்துறோம் போல இதனாலயே அவனும் முன்னாடி போய் சொல்றான் இந்த மாதிரி நீங்க வெளியில போயிடுங்க இந்த மாஸ்டரை நான் பாத்துக்கிறேன் இல்ல நீ வந்து என்ன பண்ணு இந்த ரெண்டு போனுங்களை வெளியில அனுப்பு நான் பார்த்தா அப்படி தெரியாது ஆனா நான் ஒரு அட்வென்ச்சர் அதே தான் நானும் சொல்றேன் இந்த மாதிரி நான் அகாடமியோட டீச்சரு அதனால நீங்க வந்து வெளில போயிடுங்க நான் இந்த மாஸ்டரை பாத்துக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ண ஷீல்ட போட்டு இவன் காப்பாத்திக்கிறான் பக்கட்டும் இப்பதான் சைட்லயே பாக்குறான் இந்த மாதிரி நிறைய பேர் எந்த கிடக்குறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே ஆளுக்கும் ஒரு மாதிரி இது இந்த மாதிரி நான் தான் சொல்றேன்ல அந்த ரெண்டு போனுங்களை சேஃபா வெளியில கொண்டு போ அப்படியே மாத்த பில்டிங்லயே யாராச்சும் அவங்களே காப்பாத்தி கொண்டு போ சரி நான் வந்து எல்லாரையும் காப்பாத்துறேன் ஆனா நீ வந்து செத்து கெத்து கெத்து போயிடாத அவங்க போனதுக்கு அப்புறம் மானா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா அதை தாக்க ஆரம்பிச்சிடறான் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த மாஸ்டர் வந்து அப்படியே வீங்க ஆரம்பிக்குது பாக்குற மாக்கட்டக்கும் புரியுது ஏதோ ஒண்ணு சரியா இல்லப்பா இதனாலே அவனும் வாழை உருவாக்கிறான் அது விடிச்சக்கப்புறம் அந்த இடமே ஒரு மாதிரி நாஸ்தி ஆயிடுது இதுக்கப்புறம் மாக்கட்டவும் வெளில வர அங்க பார்த்தா அந்த பொண்ணுங்களா இருக்காங்க நான் வந்து அந்த மாஸ்டரை தோக்கடிச்சிட்டேன் ஓ அப்படியா அப்பனா ரொம்ப நல்ல விஷயம் தான் அது ஆனா இப்போ நாங்களாம் சேஃபா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இடம் தெரியுமா உங்களுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்லம் இருக்கு அங்க போய் நீங்க இருக்கலாம் ஆனா ஸ்லம்ஸ்ல நிறையவே பேர் டெமி ஆரம்பிச்சிருக்கோம் நீ வந்து கவலைப்படாத அங்க இருக்க டெமி ஹியூமன்ஸ்ல நிறைய டெமி ஹியூமன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க என்னோட கஸ்டமர்ஸ் அப்பனா நீ என்ன குசுனோவா ட்ரேடிங் கம்பெனில வேலை செய்யறோம்னா என்ன ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவே நான் ஓ அப்படியா என்னோட ஃப்ரெண்டு கூட உன்னோட கம்பெனியில நிறையவே ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு எத்தனை போவாங்க சரி நீ வந்து அந்த எத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நாங்க எல்லாருமே ஸ்லம்ஸுக்கு போலான்னு இருக்கோம் அங்க போயிட்டு உன்னை பத்தி சொல்லிட்டு அங்க நாங்க இருக்க போறோம் இங்க வந்து சுச்சுவேஷனை நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து போங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹேண்ட் செக் பண்ணீங்கன்னே சொல்லுது இந்த மாதிரி என்னோட பேரு ஸ்டெல்லா இதுக்கப்புறம் அவங்களும் அங்க போய் நிற்கும் போது மியோவும் சொல்றாங்க இந்த மாதிரி பக்கத்துலதான் அது இருக்கு ஆனா இப்பதான் எனக்கு ஒரு வேலையை ஞாபகம் வந்தது அதனால நீங்க போய் நிறுங்க நான் கூடிய சீக்கிரத்துல உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு இதுக்கப்புறம் அங்க மியோவை தான் காட்டுறாங்க அவன் பாத்த திரும்ப அந்த ஸ்டேடியம் வரா அங்க வந்து உடனே யாருக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீ வந்து ரீஜென்ரேட் இருக்க யார் அதுன்னு பார்த்தா லியூங்கன் தான் அவன் இன்னுமோ ரீஜென்ரேட் ஆயினிருக்கான் ஏன்னா என்னோட எபிலிட்டியும் அதே தான் என்னாலயும் ரீஜென்ரேட் பண்ண முடியும் அங்க லியூங்கன்னு சொல்றான் இந்த மாதிரி என்னோட தப்பு எதுவுமே இல்லை இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அது வந்து என்ன ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் எவ்வளோ விஷயம் நடந்தது உன்னால இப்போவும் பேச முடியுதா ஏன்னா உன்னோட பர்சனாலிட்டியில கொஞ்சம் கூட இப்ப மிச்சம் இல்ல ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் லியூம்கானா இந்த ஆனா இப்ப நீ எதுவுமே இல்ல ஆனா சொல்ல நான் ஃபுல்லாவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டேன் அதனால ஒரு பெரிய மாஸ்டரா நம்ம அப்படி இருந்தா என்னால ஜெயிக்க முடியல எனக்கும் நல்லாவே புரியுது உங்ககிட்ட சில போல பிளாஷ்பேக்கோட மெமரி ஒண்டிதான் இருக்குன்னு ஆனா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல என்னோட பாடி வந்து எப்படி தெரியுது அந்த மாதிரிலாம் ஆனா நான் என்னோட தாட்ஸ கிட்ட நான் சொல்ல போறேன் ஆனா நீ வந்து கவலைப்படாத லூரியாவையும் அவளையும் நான் ஹார்ம் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு தெரியல அந்த டைம்ல நான் லூரியாவை எதுக்கு அவ்வளவு விரும்பினேன் ஆனா நான் இப்ப என்னோட ஐடியாஸை நான் அச்சீவ் பண்ணனு ஆசைப்படுறேன் ஆனா இப்ப லவ் அது வந்து வேல்யூ இல்லாம தான் இருக்கு ஆனா எனக்கு அதை பத்தி இப்ப கவலை இல்ல என்னோட பாடியை நான் வெறுமா ஆர்மர் வச்சு மறைச்சாலே போதும் என்னோட ஐடியாஸை நான் கண்டிப்பா ஷைன் பண்ணாம விட மாட்டேன் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு இபிகிக்கு நான் ஒரு ஷீல்டா வச்சிருப்பேன் அப்பனா உனக்கு ஹிபிக்கிய தெரியுமா ஆமா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஹிபிகி தான் லீமியாவோட ஹீரோவே அப்ப ஹீரோவை பத்தி பேசுறியா நான் அந்த அது வந்து வந்து ஒரு பொண்ணு ஏன்னா ரொம்ப இருந்தா ஹீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஹிபிகி அவ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான உலகத்தை உருவாக்குவா அப்பனா உன்கிட்ட பழைய மெமரிஸ் எல்லாமே இருக்கா அப்பனா பனிஷம் பண்ணலாம் போல அப்படி சொல்லிட்டு அங்க பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹே நீ வந்து எதுக்கு என்ன பண்ணிருக்க நான் வந்து உன்னை ஹார்ம் கூட எதுவும் பண்ணலையே இல்ல நீ வந்து இதுக்கு முன்னாடி மாஸ்டரை என்னென்னலாம் சொன்னன்னு உனக்கு தெரியுமா தப்பு தப்பால நீ மாஸ்டரை திட்டிருக்க அதுக்கு இது சின்ன பனிஷ்மெண்ட் தான் ஆனா இப்போ என் கிட்ட எதுவுமே இல்லையா இந்த மாதிரி உன்கிட்ட கொடுக்குறதுக்குன்னு அதனால தாண்டா இந்த மாதிரி நான் உனக்கு கொன்னாச்சே உன்னோட உயிரியா சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் ஆனா அது கூட எனக்கு பத்தாது சொல்ல போனா அங்க மிக ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா இருந்தாலும் அவன் காலி ஆகல அவனுக்கு அங்க பயங்கரமா அளிக்குது நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல நீ ஒரே அட்டாக்ல காலி ஆக மாட்டேன்னு ஏன்னா இது டார்க் அட்டாக் அதையே உன்னால தாங்க முடியுதா சரி நான் எதுவும் பண்ணலையே இந்த மாதிரி மக்கட்டும் என்ன என்ன அவ்வளவு ஹேட் பண்றாரா என்ன எப்பயுமே ஆளுங்க வந்து முட்டாளா இருக்கும் போது அது வந்து ரொம்ப கியூட்டா தெரியும் மாக்கோட்டம் முன்னாடி நீ வந்து எப்படி தெரியுமா அந்த நீ வந்து ஏதோ ஒரு கல்லுமா தான் இருக்கு அவரு எப்பயுமே அந்த கல்ல தட்டி விட்டு போயின்னே இருப்பாரு இதுக்கப்புறம் அவ்வளவு பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த லியூங்கான அப்படியே போட்டுன்னு தள்ளிடுறா உன்ன நான் எதுக்கு தெரியுமா நீ வந்து பண்ண விஷயத்துக்காக தான் இருந்தாலும் எனக்கு இன்னமும் கோவம் ஆடுங்களே இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே உட்காந்து இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஒன் எயிட்டி மாஸ்டர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா டெஸ்ட்ராய் ஆகுது அதே மாதிரி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் அதுவும் டெஸ்ட்ராய் ஆகுது ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தான் பக்கத்துல இருக்க எல்லா கம்யூனிகேஷன் இதுவும் அதனாலயே நம்ம வந்து டெலிபட்டி யூஸ் பண்ணி நம்ம கிட்ட யார்கூடாச்சும் பேச முடியும் அங்கே ஆக்கம் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆளுங்களுக்கு ஏன்னா மாஸ்டர்ஸ் வந்து இங்க இருக்கறதுனால அவங்களாலையும் சிட்டியை விட்டு போக முடியல அப்பனா நம்ம சிட்டி வந்து இந்த உலகத்துல இருக்க மொத்த சிட்டிஸை கம்பேர் பண்ணால் இது கட் ஆஃப் ஆன மாதிரியா ஆனால் அதுக்குள்ளேயே மீ எவ்வளோ அவங்க சாப்பிட்டுக்கினே சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த மாதிரி நம்ம சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையில்ல அவங்களும் அங்கே சாப்பிட்னு இதெல்லாம் பார்க்குற மொத்தவங்க வந்து அப்படியே ஊற்று ஊற்று பார்த்துன்னு இருக்காங்க என்ன அவங்களே ஒன்றும் சாப்பிட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவ சாப்பிட்னு இருக்கா அங்க சிக்கியும் கம்யூனிகேஷன் டிவைஸ் காட்டிங்கன்னு சொல்றேன் இதுதான் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா என்ன மனுஷருங்க இது வந்து ஆக்டிவேட் ஆகாத போது எனக்கு இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நம்மளோட தெளிப்பத்தி அதுல எந்த விதமான இன்டர்பியன்ஸோ இல்ல சொல்ல போனா இந்த மாதிரி ஹியூமன்ஸோட தெளிபத்தி அதுலதான் நிறையவே இன்டர்பியன்ஸ் இருக்கு நீ சொல்றதும் கரெக்ட் தான் அது எதுக்கு நடக்குதுன்னா ஏன்னா ஹியூமன்ஸ் கம்பேர் பண்ணா நம்மளோட தெளிப்பத்தி இது வந்து ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது டீமன்ஸ்லயும் இப்ப வந்து டெலிபத்திய யூஸ் பண்ண முடியும் ஆனா மிச்ச இருக்கிற நேஷன் வந்து அவங்களோட போசஸா இங்க அம்ப போறாங்கன்னா அதனால நம்ம வந்து சீக்கிரமாவே ஆக்ட் பண்ணனும் ஏன்னா நம்மளால அவங்கள எத்தனை போக முடியாது அப்பனா உங்ககிட்ட அவங்க ஹெல்ப்பே கேட்கலையா என்ன ஏன்னா நீ தானே டெலிபோட் பண்ற அவங்க வந்து நிறையவே கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க இந்த மாதிரி சப்ளைஸுக்கும் சோல்ஜர்ஸையும் நீ வந்து டெலிபோர்ட் பண்ணு ஆனா நான் அவங்க கிட்ட ஒரு கதை விட்டுட்டேன் இந்த மாதிரி இந்த சுவாடுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குன்னு நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணா இந்த சுவாடு வந்து உடஞ்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து அதுக்கப்புறம் கேக்குறதே இல்ல எனக்கு இப்பதான் நல்லா புரியுது நீ வந்து எதுக்கு இந்த சுவாட பத்தி அவங்க கிட்ட சொன்னேன்னு ஆமா லியூட்டாவோ அங்க பூஞ்சிக்கு நான் நான் இந்த சுவாட பத்தி சொல்லும் போது ஆனா சொல்ல போனா இதுக்கு மேலதான் பிரச்சனை இன்னும் அதிகமாகுது ஏன்னா வெளியில இருக்க மாஸ்டரோட எண்ணிக்கை அது வந்து அதிகமாகுது கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் நம்ம யாரெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி சில பேரை நம்ம வேற ஒரு இடத்துல சேஃபா வச்சிருக்கோம்ல அவங்கல சில பேரும் மாஸ்டரா மாறுறாங்க அங்க ஆக்வாவும் சொல்றான் இப்ப வந்து லியூம் கன் பண்ணல அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சஸ் ஏரியா வாங்கியிருக்காங்க அதனால நம்ம கூடி சீக்கிரத்துல அந்த ஆக்சஸ் எல்லாத்தையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ளேயே அங்க லைமும் சொல்றான் இதுல வந்து ஹியூமன் ஐடி எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கனெக்டடா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அங்க அழிஞ்சு போன மாஸ்டரோட இதை வந்து எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நாங்க ரிசர்ச் பண்ற ஹியூமன் ஐடியும் எடுத்து பார்த்தேன் எல்லாமே சேமா தான் இருந்தது அப்பனா நீ வந்து என்ன சொல்ற அப்பனா நீ சொல்கிற படி பார்த்தா பிரைடோட ஆர்கனைசேஷனோட இது ரொம்ப கனெக்டடா இருக்கு போலயே ஆனால் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அவங்களோட ரூல்ஸ் அது வந்து எக்ஸ்டெண்டடா இருக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல டீமன்ஸ் வந்து எதுக்கு மாஸ்டரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமா என்ன இப்படி அட்டாக் பண்றதுக்கு ஏன்னா ரோஸ்கார்டோட நிலைமையை இப்படி மாத்திட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ண போறாங்க வெளில வராங்க ஆக்கவும் சொல்றா வெளியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த விதமான மாஸ்டரோ இல்லை ஓ அப்படியா அப்போனா நல்லது தான் ஏன்னா இன்றைக்கே நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஃபோர்ஸஸை மீட் பண்ண போகிறோம் அப்போனா டைம் வந்துடுச்சு போலயே இந்த மாதிரி நம்ம சண்டை போகிறதுக்கு ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்

பாசு அவர் என்ன மாஃபியா கேங்கோட பாசா என்ன நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹெட் மாஸ்டரும் ரொம்ப கோமாய் மக்கிட்ட கிட்ட கத்தி நிற்கா நீ வந்து என்னோட பேச்ச நீ கேட்க மாட்டியா என்ன இங்க இருக்க சிட்டியும் பக்கத்து சிட்டியும் இப்ப கவனம் ஆயிடுச்சு ஆனா நீ வந்து என்னோட பேச்ச கேட்க மாட்டேன் இப்போ வந்து எவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் போய் நிற்கும் உனக்கு தெரியுமா தெரியாதா இது ரொம்ப பெரிய எமர்ஜென்சி ஏன்னா இது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி நடந்திருக்கு இதெல்லாம் பாத்தினருக்க மக்கிட்டவும் யோசனை இருக்கான் இந்த கேள உனக்கு அப்படி என்னதான் வேணும் என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட இவனுக்கு அப்படி என்னதான் வேணும் உங்க லில்லியும் வந்து சொல்றேன் நீங்க வந்து கத்தாதீங்க ஹெட் மாஸ்டர் ஏன்னா வந்து பீப்புள்ஸ் சேஃபா வச்சுக்கிறது கொண்டு ஹெல்ப் பண்ணல இந்த மாதிரி நிறைய இடத்துல மாஸ்டர் குறையிறதுக்கு காரணமே அவன் தான் அதனால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதை கேட்கிற ஹெட் மாஸ்டரும் அங்கே ஒத்துக்கிறாரு நீங்க சொல்றீங்கன்னா இப்போ ஒத்துக்கிறேன் இதனால அவரு மாக்கோட்டை கிட்ட வந்து சொல்றாரு உனக்கு வந்து நான் ஒரு டியூட்டியை தரேன் நார்த் ஈஸ்டர்ல இருக்க எல்லா மாஸ்டர்ஸையும் நீ வந்து காலி பண்ணணும் உன்னோட எம்ப்ளாயிஸ் இல்ல உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீ வந்து எப்படி யூஸ் பண்ணமோ நீ யூஸ் பண்ணிக்கோ எனக்கு அது கிளியர் ஆகணும் இதுக்கப்புறம் அவரு போயிடறா அங்க மக்கட்டவும் தேங்க்ஸ் சொல்றான் இந்த மாதிரி ரொம்ப நன்றி என காப்பாத்தினதுக்கு நீ வந்து தேங்க்ஸ் சொல்ல தேவை நாங்க ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிட்டோம் டெலிபத்தி மூலமா அதனால வேற ஒரு நாட்டோட ஹீரோ இங்க வருவாரு ஆல்ரெடி ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போதைக்கு ரீச் ஆயிருந்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா இங்க வரும் இவங்க சொல்றபடி பார்த்தா நம்ம டோமை சொன்னது எல்லாமே கரெக்டு தான் போல மத்த நேஷன்ல இருக்கவங்களும் ஹேக் பண்றாங்க சரி லிலி இந்த மாதிரி நீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் வந்து டோமை கிட்ட சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சரி ஓகே நானும் கண்டிப்பா வெயிட் பண்றேன் இதுக்கப்புறம் வெளியில வரும்போது டோமையே சொல்றா இந்த மாதிரி நீங்க அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் பேசி அது நல்ல ஸ்டார்ட் தான் நீ சொல்றதும் கரெக்டு தான் என்ன கில்டு அது நார்த் ஈஸ்ட் செக்ஷன்ல தான் வருமே அதனால நான் அங்கேயே அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கவலைப்படாதீங்க நீங்க உண்மையிலேயே நல்லா தான் இருப்பீங்க ஆளுங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது இருந்தாலும் நீங்க கூல் தான் ஏன்னா உங்ககிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு அதுக்கும் மேல நான் உங்களை ரொம்ப நம்புறேன் இதெல்லாம் கேட்டிருக்க மக்கிட்ட உங்க சொல்றேன் இவ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த டைம்ல நாங்க நல்லா உழைச்சுனா இந்த நேஷன்ல எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிசினஸ் பண்றதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இப்படிவா சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த எப்படி வை இங்கே முச்சனால நானும் எப்படி இங்கே முச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்படி சொல்ல ஃபார் வாட்சிங் சாய்னரா